சினி சமூக நேயர்களுக்கு வணக்கம். பிக் பாஸ் மதுமிதா அவங்களோட வீட்டுல ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்திருக்குங்க. இப்ப நிறைய புகைப்படங்களும் வெளியாகி இருக்கு. வாங்க இந்த வீடியோல என்னெல்லாம் நடந்திருக்குன்னு பாத்துருவோம். நீங்க இப்பதான் நம்ம சினி சமூகம் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிக் பாஸ்ல கலந்துகிட்ட மதுமிதா அவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்துச்சு. பிக் பாஸ்ல வெளியில வந்ததுக்கு அப்புறம் இத பத்தி ரொம்பவே வந்துட்டு அவங்க பேசிட்டு இருந்தாங்க. ஏன் நிறைய தற்கொலை முயற்சி வரைக்கெல்லாம் போனாங்க. பிக் பாஸ் விட்டு வெளியில வந்த மதுமிதா அவங்க சில படங்கள்லயும் நடிச்சிட்டு இருந்தாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா, அவங்க வந்துட்டு இப்படி அம்மா ஆக போறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து கொஞ்ச நாளாவே வெளியாயிட்டு இருந்துச்சுங்க. இத பத்தி சும்மா தான் சொல்லிட்டு இருக்காங்களா இல்ல என்ன அப்படிங்கறது யாருக்குமே தெரியாம இருந்துச்சு. இப்ப அவங்களே ஒரு புகைப்படத்தை ஷேர் பண்ணிருக்காங்க. மதுமிதா அவங்க சீக்கிரமா வந்துட்டு அம்மா ஆக போறாங்க. இப்ப அவங்களுக்கு சீமந்தம் எல்லாம் பண்ணிருக்காங்க. அந்த புகைப்படங்களும் வெளியாகி இருக்கு. ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருங்க, வாழ்த்துக்கள், நீங்க எப்பவும் இப்படியே வந்துட்டு சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கருத்துக்களை அவங்களுக்காக பதிவிச்சிருக்காங்க. கொஞ்ச நாளாவே இந்த திருமணங்கள் அப்படிங்கறது நிச்சயம் வரைக்கும் போகுது, ஆனா திடீர்னு நின்றது அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட நியூஸ் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்படிதான் இப்ப ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. அஜித் அவர்களுடைய மைத்துனர் ரிச்சர்ட் அவரு, அவரும் இப்ப தமிழ் சினிமாவில வளர்ந்து வர நடிகர்கள்ல ஒருவர். 2002 வெளியான காதல் வைரஸ் இந்த படம் மூலமா கதாநாயகனா அறிமுகமானாங்க. இந்த படம் எதிர்பார்த்த மாதிரி அவ்வளோக்கா ஓடல. அதுக்கப்புறம் திரௌபதி படம் பண்ணிருப்பாங்க, ரொம்பவே நல்லா நடிச்சிருந்தாங்க. இந்த நிலையில இவருக்கு வந்து திருமணம் ஆக போகுது அப்படிங்கிற நியூஸ் வந்துட்டு நிறையவே போயிட்டு இருந்துச்சு. இவருக்கு வந்து ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா பாடலாசிரியர் ஒருத்தருடைய மகள் கூட காதல் இருந்திருக்கு. இவங்களுக்கு நிச்சயதார்த்தம் எல்லாம் நடந்திருக்கு. நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்ச கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா இவங்களுக்குள்ள சில பிரச்சனை வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அஜித் அவர் எவ்வளவோ சமாதானம் எல்லாம் பேசியிருக்காராம், எந்த ஒரு பயனும் அளிக்கல. அதனால கல்யாண ஏற்பாடுகள் எல்லாமே வந்துட்டு நிச்சயதார்த்தத்தோட முடிவடைஞ்சிருச்சு. அதனால அவர் அந்த காதல்ல இருந்து இனிமே வெளியில வராம அப்படியே இருக்காரு. அந்த பொண்ணும் இனிமே திருமணம் பண்ணிக்காம இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சில நியூஸ் வந்து வெளியாகி இருக்குங்க. எல்லாம் டக்கு டக்குன்னு நாங்க காதலிக்கிறோம், எங்களுக்கு திருமணம் அப்படின்னு நடிகர் நடிகைகள் கிட்ட இருந்து ஏகப்பட்ட செய்திகள் வந்துட்டு இருக்கு. அந்த வகையில ஆதி அவங்களும் நிக்கி கல்யாணி அவங்களும் சீக்கிரமா திருமணம் பண்ணிக்க போறாங்க. இப்பதான் அவங்களுக்கு நிச்சயதார்த்தமும் முடிஞ்சது. அவங்களோட காதல் பத்தி எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் திடீர்னு இந்த நிச்சயதார்த்தம் பத்தி சில விஷயங்கள் வெளியாச்சு. இதை தொடர்ந்து May 18 இவங்களுக்கு வந்து தனியார் ஹோட்டல்ல திருமணம் நடக்க இருக்கு. இந்த திருமணத்துல தமிழ் தெலுங்குன்னு எல்லா திரையுலகினரும் கலந்துக்க போறாங்க. இப்ப இருந்து அவங்களுக்கு வாழ்த்துக்களை எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. தளபதி விஜய் அவர்கள் இப்ப அடுத்த படத்துல நடிச்சிட்டு இருக்காரு, அதோட வேலைகள் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஆனா விஜய் அவர்கள் கிட்ட இப்ப திடீர்னு ஒரு மாற்றம் ஏற்பட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, இப்ப எல்லாம் விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா எங்க வந்து ஷூட்டிங் நடந்தாலும் அங்க வந்து 8 மணிக்கு போறாங்க. அப்படின்னா அங்க போற இடத்துல இருந்து அடிக்கடி வந்து கேரவன் குள்ள போறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றதே இல்ல. அவர் எங்க போறாரோ, எந்த இடத்துல ஃபர்ஸ்ட் போய் வந்துட்டு அவரு உட்கார்ந்துட்டு இருக்காரோ அந்த இடத்துலயேதான் இருக்காராம். அடிக்கடி வந்து கேரவன் குள்ள போறது, யாராவது வராங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து எழுந்து போறது அப்படிலாம் எதுவுமே பண்றது கிடையாது. லஞ்ச் எதுவும் இருந்தா லஞ்ச் எடுத்துக்கிறதுக்காக போறாரு. இப்ப எங்கேயுமே வந்து நகர்றதே கிடையாது அப்படிங்கிற மாதிரியும் அவரு பத்தி சில நியூஸ் வெளியாகி இருக்கு. இந்த மாதிரி 6 மணி ஆனா டக்குன்னு பேக்கப் பண்ணிடுறாராம். அந்த அளவுக்கு வந்துட்டு இப்ப நிறையவே மாற்றம் அவர்கிட்ட இருக்கு. ஏஆர் ரஹ்மான் சாரை பத்தி எல்லாரும் பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏஆர் ரஹ்மான் சார் அவங்களுடைய மகள் திருமணத்துக்கு நிறைய பேர் வந்து போயிருந்தாங்க. ரிசப்ஷன்ல எவ்வளவோ பேர் வந்து கலந்துகிட்டாங்க. அதுல பி சுசிலா அம்மா அவங்களும் கலந்துகிட்டாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் வந்துட்டு வயதாயிடுச்சு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். காரை விட்டு இறங்கும் போது இருந்து ஏஆர் ரஹ்மான் சார் அவங்களை கூப்பிட்டு போனாங்க. அங்க போனதும் அவங்களை வந்துட்டு ரொம்பவே நல்லா பாத்துக்கிட்டாங்க. அவங்கள சாப்பிட வச்சு மறுபடியும் அவங்களை கொண்டு வந்து விடுறதுல இருந்து ரொம்பவே கவனமா அவங்கள பாத்துக்கிறாங்களாம். அது மட்டும் இல்லாம அங்க இருந்த மணமக்களுக்கும் அவங்க வந்துட்டு ஆசீர்வாதம் பண்ணிருக்காங்க. இந்த விஷயம் தான் இவ்வளவு தூரம் பண்பா, ரொம்பவே வந்துட்டு ஒரு நல்ல மனுஷங்க ஏஆர் ரஹ்மான் சாருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே அவரை வந்து பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இன்னைக்கு வந்த சினிமா அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இது போல மேலும் பல சினிமா நியூஸ் அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.